எந்த அளவுக்கு இந்த லௌகிக பார்வை போயிட்டு என்று சொன்னா சுபஹானல்லாஹ். இன்றைக்கு வந்து இளைஞர்களுடைய உள்ளத்தில் அல்லது யுவதிகளுடைய பெண்களுடைய உள்ளத்தில் என்ன ஊட்டப்படுது, உன்னோட வாழ்க்கை என்ன இது திருமணம் அப்படித்தானே, திருமணம் தான் லைஃப் அப்படி ஊட்டப்படுது. முதலாக இதே பிள்ளை, நான் வேற விஷயம் விளங்கப்படுத்த வருகிறேன். முதலாக இந்த கன்செப்டே பிள்ளை, இது திருமணம் தான் வாழ்க்கை, குழந்தை தான் வாழ்க்கை, அதல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, ஆபா உக்கும் அபினா உக்கும் ஆபா உக்கும் அபினா உக்கும் லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களது பிள்ளைகள் ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு கூட பலனளிப்பார்கள் உங்களுக்கு தெரியாதன்றாலாம். எப்படி உங்களது பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் இந்த ரெண்டு பேரிலும் உங்களுக்கு யார் பலனுள்ளவர்கள் உங்களுக்கு தெரியாதன்றா. இப்படி அல்லாஹு தஆலா பேசுறா. எப்படி பேசுறா, நம்ம என்ன நினைப்போம், எங்களுக்கு இதுக்கு பின்னால நேர்த்தோட அவர் வாப்பா உமா, இதுக்கு அப்புறம் வாப்பா உமா இல்லை, நம்மளுக்கு பலன் தரக்கூடிய யாரு, பிள்ளைகள். அல்லாஹ் என்ன சொல்றான், யாருன்னு உங்களுக்கு தெரியாதன்றா. அதனால சொத்து பிரிக்கிற நேரத்தில் பெற்றோருக்கும் சொத்து போகுது, பிள்ளைக்கு என்ன செய்யுது சொத்து போகுது. அப்படி அமைப்பில் வைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் நம்ம எப்படி ஊட்டுறோம்னா, பெண்களுக்கு கூட எப்படி ஊட்டி வளர்க்குறோம், ஆண்களுக்கு எப்படி ஊட்டி வளர்க்குறோம்னா, திருமணம் தான் வாழ்க்கை, இல்லாட்டி வாழ்க்கை இல்லை, குழந்தை தான் வாழ்க்கை, இல்லாது விட்டால் வாழ்க்கை இல்லை, எல்லாமே என் பிள்ளைக்கு தானே. இதென்ற இதே இஸ்லாம் அல்ல, முதலாவது இதுவே இஸ்லாம் அல்ல. ஒரு சிம்பிள் உதாரணம் அனுப்பியிருந்தார் ஒரு சகோதரர், அது நல்ல உதாரணம், பெரும்பாலும் வரக்கூடிய இதை விட இது ஒரு நல்ல உதாரணம். என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். 18 வயதில் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்லயாவது வரல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஆயிஷாலாம் கேட்டதாக என்ன, அல்லாவிடத்தில் துவா கேளுங்க, அல்லாவிடத்தில் துவா கேளுங்க, எனக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதாக என்ன செய்யலை, ஒரு குறிப்பு வரலை. கேட்டால் தவறில்லை, கேட்டதாக என்ன செய்யலை, வரலை. ஆயிஷாங்க அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் 50 லட்சம் வயது வரைக்கும் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஒரு இடத்துல அவங்க திருமணம் முடிக்க இல்லாதே, அதுக்காகவே அங்கலாய்த்ததாக விளங்கலை. இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம், திருமணமோ குழந்தையோ லைஃப் அல்ல. திருமணமோ குழந்தை இருந்தால் லைஃப்ல ஒரு பகுதி அவங்க, என்னோட கண் அவங்க, சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுதான் லைஃப் என்று விரக்தி அடைகிற நிலைமை இன்றைக்கு. அதனால தான் விதவையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபித்தோழர்களுக்கு இருந்த ஆளுமைகள் இன்றைக்கு திருமணம் முடிச்சு வாழக்கூடிய கண் அந்த திருமணம் முடிச்சு வாழக்கூடிய மனைமார்களுக்கு இல்லை. நபித்தோழர் வரக்கால நீங்க நிறைய விதவைகளை பார்க்கலாம், அவங்களுக்கு இருந்த பெரிய ஆளுமைகள் யாருக்கு இல்லை, திருமணம் முடிச்சு வசதியா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, விரக்தி தான். என்ன ஆகிருமோ, என்ன எப்படி போகுது, இப்படித்தான் அன்புள்ள சகோதரர்களே. எது ஊட்டப்படுகிறது, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதி உனக்கு முக்கியம் என்று ஊட்டப்படுகிறது தவிர தீன் முக்கியம் என்று ஊட்டப்படலை. தீன் தான் உனக்கு முக்கியம் என்று ஊட்டப்படவில்லை. இந்த உலகத்தில் அப்படி ஊட்டப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், திருமணம் முடிச்ச பின்னாலும் கூட என்ன நடக்குது தெரியுமா, அந்த திருமணத்துடைய திருமணத்தை தேர்வு செய்யக்கூடிய முறைமையை நீங்கள் பாருங்கள். திருமணத்தை எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு சுபஹானல்லாஹ், 50-60% மேற்பட்ட, இது ஒரு சதவீதாசாரம் எப்பயும் இருக்கும் உலகத்திற்காக திருமணத்தை நம்ம தெரிவு செய்யக்கூடிய இருக்கும், இல்லாமலாம் இருக்காது உலக பொருளாதாரத்துக்காக. ஆனால் இன்றைய விகிதாசாரம் முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகம். அதுக்கு என்னன்னா, திருமணம் முடிக்கிற நேரத்தில் நம்மளோட தொழில் தையல் தொழில், அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிள்ளைய முடிச்சா தான் என்னது நல்லது அப்படின்னு வைஃபுக்கு அந்த தொழில் இருக்கணும், முதல் குவாலிஃபிகேஷன் அதுதான். நமது தொழில் வந்து பிஸ்னஸ், இப்போ கொஞ்சம் கணக்கு அக்கௌண்ட்ஸில் பார்த்து செக்குகளுக்கு சைன் பண்ணுற மாதிரியான ஒரு முறிக்கணும் திருமணத்தில் ஃபஸ்ட் அதை பார்க்குறது. அதுக்கு பின்னால் தான் மார்க்க முடியல. திருமணம் முடிச்சாச்சா குழந்தை பிரச்சனைகள்னு வரும், எல்லாம் முடிச்சுட்டு போகல, செக் ஒரு பக்கத்தில் இருக்கும், இது ஒரு பக்கத்தில் இருக்கும். உன்னை எதுக்கு முடிச்சேன் தெரியுமா, எதுக்கு முடித்தேன், செக்கில் சைன் பண்ணுறதுக்கு விளங்கிட்டா, உன்னை எதுக்கு முடித்தேன் தெரியுமா, அவனுடைய லைஃப் நீங்கள் பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக காதிக்கோடுகளை வந்து என்ன செய்து நிற்குது, நான் சொல்லித்தான் முடித்தேன் சொல்லித்தான் முடித்தேன், என்னது இதுதான் காரணமா, உன்னை ஏன் முடிச்சேன் தெரியுமா தைக்கிறதுக்கு, உன்னை ஏன் முடிச்சேன் தெரியுமா பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி என்று சொல்கிற வாழ்றேன்னா எங்கேயெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படி இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சீதனத்தை எடுக்காமல் இருக்கிறாங்க உலகத்துக்காக வேண்டி, சீதனத்தை எடுக்கிற உலகத்துக்கு எடுக்கிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை, சீதனத்தை எடுக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி. ஏன் எடுக்காமல் இருக்கிறான், தான் சார்ந்த ஜமாத்து தான் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவமானமாயிரும் என்றது அல்லாவுக்காண்டி இல்லை. அல்லாவுக்காண்டி இருந்தால் எப்படி இருக்கணும், 5வது வருஷத்தை சொல்லி காட்டு, நான் எடுத்து முடிச்சிக்கலாம் இப்படி வாழ்ந்ததுக்கு, எடுத்து முடிச்சிக்கலாம், எடுத்து முடிச்சு. அந்த மனைவி நினைப்பா, என்னடா 20 வருஷமாக எடுத்து முடிச்சிக்கலாம், எடுத்து முடிச்சு, எதை விட எடுத்திருந்தா
இவ்வளவு சந்தோஷமா நான் என்ன செஞ்சிருப்பேன், வாழ்ந்திருப்பேன். எடுக்காம இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி, இது ஒரு பெரிய அருள் மாதிரி கடமையை செஞ்சுட்டு பெரிய அருள் மாதிரி சொல்லி காட்டக்கூட பாக்குறேன். எங்க இதெல்லாம் என்ன இருக்குதுல, பொருளாதாரம், பொருளாதாரம் சம்பந்தமான பார்வைகள் இதுல இருக்குதா இல்லையா? இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எதுக்கு தீர்மானிக்கிறோம்? ஒழுக்கம் மிக மோசமான ஒரு காலத்துல வாழ்றோம். ஒழுக்கமான ஒரு மனைவியாக எனக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அல்லது நம்ம மார்க்கம் குறைந்த காலத்தில் வாழ்கிறோம், என் குழந்தையை வந்து மார்க்க ரீதியாக நான் வளர்த்துக்கொள்ளணும், அதுக்காக அப்படி என்பதல்ல. உலக ரீதியாக ஒரு தேவையை கருத்தில் கொண்டு திருமணம் முடிப்பதை இஸ்லாம் ஒரு நாளும் தடை செய்யலை. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் அதுதான் அதிகமாக இருப்பது, இலக்கில் அதுதான் அதிகமாக இருப்பது மறுமை நாடு அடையாளங்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுஷூவு திஜாரா, வியாபாரம் பெருகும், ஹத்தா துஈதல் மர்அது அலா ஜௌஜிஹா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கணவனுக்கு மனைவி என்ன செய்வா, பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணுவான். நான் பள்ளிக்கு போறேன், நீ பிசினஸ் பார்த்துருக்க, பள்ளிக்கு போகலாம் கடையை மூட இஸ்லாம் சொல்லுது, இவர் என்னடா வைஃப் வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிலைமைக்கு மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியெல்லாம் நான் சொல்ல வந்ததற்கான காரணம், எங்களோட லைஃப்பில் உயிரோட்டம் இருக்கிறதா என்று பாருங்கள். கொஞ்சம் உயிரோட்டம், தீனுடைய உயிரோட்டம், எல்லா பகுதியிலையும் தீனுடைய உயிரோட்டம். எல்லா விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு தீனுடைய உயிரோட்டம் அதில் வழங்கணும். சட்டம் படிக்கிறதில்ல, சட்டம் தெரியும், ஆனால் தீன் தான் உங்களோட மனசு இதில் இல்லையே, மார்க்கம் இல்லையே என்கின்ற உறுத்தல் உங்கள்கிட்ட எல்லா பகுதியிலும் அதிகமாக இருக்கணும். அதற்காக நீங்கள் கவலைப்படணும், அதற்காக வேண்டி வேதனைப்படணும், அதற்காக வேண்டி நீங்கள் லட்சியமாக வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தால் நீங்கள் தப்பிட்டீங்க இந்த ஒரு காலத்தில், சரியா? இல்லை என்று சொன்னால் எங்க நம்ம அழிவோம், எந்த இடத்துல அழிவோம், எப்படி அழிவோம்னு நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் இந்த இடத்திலிருந்து காப்பாற்றி, தீன் தான் எங்களுடைய ஹயாத், எங்களுடைய வாழ்க்கை, தீன் தான் எங்களது வாழ்க்கை. தீன் வேறு துன்யா வேறு என்கின்ற ஒரு பகுதி எங்களிடத்துல இல்லை. தீனுடைய வாழ்க்கை, தீனுடைய ஓட்டம் தான் எங்களுக்கு இருக்கணும். அதுதான், அதன் ஊடாகத்தை எங்களுக்கு ஒரே கண்ணாடி தான், அதன் ஊடாக மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், இந்த உலகத்தை பார்ப்போம் என்கின்ற ஒரு நிலை அல்லாஹு தாலா எமது அறிவிலும் எமது வாழ்விலும் அல்லாஹு தாலா தந்தொடர் புரிவானாக.